3/11/2020 முரளி ரிவிஷன் பாபா சொல்கிறாரு, மனிதர்களை தேவதையாக்கக்கூடிய மந்திரவாதி நீங்கள். நல்ல முயற்சி பண்ணுற மாணவர்கள் வந்து எப்போவுமே நம்ம மதிப்போடு தேர்ச்சி அடையணுன்ற லட்சியத்தில், வெற்றிமாலையில் மணியாகணுன்ற லட்சியத்தோடு இருப்பாங்க. ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் புத்தியில் நினைக்க மாட்டாங்க. அனைத்து தேகதாரிகளையும் தங்களுடைய தேகத்தையும் கூட புத்தியிலிருந்து முற்றிலும் மறந்துடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் வெற்றிமலையில் மணியாக வர முடியும். ஸோ மனிதன்லேருந்து தேவதையாகக்கூடிய மந்திரத்தை உலகத்தில் பாபாவை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது. ஸோ 2500 வருடத்துக்கு 21 பிறவிக்கு அழிவற்ற வருமானத்தை சேர்க்கறது எப்படி அப்படிங்கிற வழியை நாம் சொல்லி கொடுக்குறோம். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் வந்து எந்த வருமானமும் கிடையாது, செலவு தான். அட்லீஸ்ட் ஸ்கூல்லையாவது அந்த பிறவியில் வாழறதுக்கான சம்பாதிக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ உலகியல் படிப்பில் இந்த ஒரு பிறவிக்கு டாக்டராக இன்ஜினியராக ஆகலாம், ஆனால் இங்கே பல பிறவிகளுக்கு செல்வந்தராக ராஜாவாக ஆவீங்க. இப்போ ரெண்டு கல்விக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்படி நான் மாறிட்டு இருக்கிறேன், இந்த வழியை மற்றவர்களுக்கும் காட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற எல்லையற்ற போதை உங்களுக்கு இருக்கணும். மறைமுகமான போதை உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி சன்னியாசி ஒருத்தனுக்கு எருது, நான் எருது நான் எருதுன்னு சொல்லணும்னே அதை சொல்லி சொல்லி அவனுக்கு எருதுன்னே தன்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டானோ, அந்த மாதிரி பாபா சிலர் நீங்கள் சதோப்பிரதானம் தூய்மையான ஆத்மாவாக தான் இருந்தீங்க, அதை நினைவு பண்ணி பண்ணி என்னை நினைவு செஞ்சிங்கன்னா தூய்மையாக ஆகிடுவீங்க, லக்ஷ்மி நாராயணன் ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம மீண்டும் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்களே முடிவு பண்ணுங்கள், நான் கொடுக்குற வழி சரியா அல்லது வேதசாஸ்திரங்கள் கொடுக்குற வழி சரியா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ பகவானின் மகாவாக்கியம்னு கீதையில் தான் எழுதப்பட்டிருக்குது. அப்போ அந்த பகவான் யார்? கண்டிப்பாக நிராகார சிவத்தந்தை தான், நம்ம எல்லாம் அவருடைய குழந்தைங்க. பாபா சொல்கிற, நீங்கள் என்னுடைய அரைக்கல்பத்து பிரியதர்ஷினிகளாக இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து மீண்டும் லக்ஷ்மி நாராயணனாக தேவதையாக நான் மாற்றிட்டு இருக்கிறேன். மற்றபடி சத்யநாராயணன் கதையை பக்தி மார்க்கத்தில் கேட்குறதுனால யாரும் நாராயணன் ஆகிடுவாங்கன்ற நம்பிக்கை யாருக்கும் கிடையாது. நமக்கு தான் பாபா ஞானன்ற மூன்றாவது கண்ணை கொடுத்து அதன் மூலமாக ஆத்மாவை பற்றி புரிய வைக்கிறார். ஆத்மா தான் எல்லாம் பண்ணுது, ஆனால் உடல் இல்லாமல் பேசவோ பார்க்கவோ முடியாது. அந்த ஆத்மாவுடைய இருப்பிடம் வந்து பரந்தாமம். அங்கே தான் நம்ம போக போகிறோம், அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வர போகிறோம். அதனால் பரந்தாமம் மற்றும் சொர்க்கத்தை சதா நினைவு பண்ணும். புத்தியில் இந்த கலியுக துக்கதாமம் இருக்கவே கூடாது. ஸோ இந்த ராவண ராஜ்யத்தில் எல்லா காரியமும் பாவக்காரியமாக இருக்குது, சொர்க்கத்தில் எல்லாம் அகர்மமாக இருக்கும். அது சம்பூர்ண நிர்வீகார உலகன்றதுனால காமத்தில் குழந்தை பிறக்காது, யோக பலத்தில் குழந்தை பிறக்கும். சில விட்டில் பூச்சி வந்து ஜோதியை சுற்றி பார்த்துட்டு திரும்பி போயிடும், அந்த மாதிரி சில குழந்தைங்க இருக்கிறாங்க. எப்படி தீபாவளி அப்போ பூச்சிகள் வந்து நெருப்பில் வந்து செத்துடுதோ, அது மாதிரி சில குழந்தைங்க வந்து பாபா குழந்தை ஆகிறாங்க, மறுபடியும் போயிடுறாங்க, மறுபடியும் வந்து மறுபடியும் போயிடுறாங்க. ஸோ அதனால் பெருசாக ஆஸ்தி அடைய முடியாது. பாபா எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம மதிப்போடு தேர்ச்சி அடைஞ்சால் தான் ஃபுல் ஆஸ்தி அடைய முடியும். எப்படி நல்ல மாணவர்கள் வந்து நல்ல முயற்சி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு முடியுமோ மதிப்போடு பாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. விநாசகால விபரீத புத்தின்னு சொல்கிறாங்களே, ஸோ உலகத்தில் யாருக்கும் கடவுள் நம்பிக்கை அன்பு கடவுள் மேலே அன்பு இல்லாத நேரத்தில் நம்மளுடைய புத்தி அவ்வளோ அன்பாக இருக்குது பாபா கிட்டே. எந்த அளவுக்குன்னா பாபாவை தவிர வேறு யாரையுமே நாம் நினைக்கிறது கிடையாது. உடல் சார்ந்த உறவுகள் அனைத்தையும் மறந்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தான் துக்கத்தை நீக்க சுகத்தை கொடுக்க வான்னு கூப்பிட்டீங்க. ஸோ சுகம் நிரம்பிய உலகமும் சொர்க்கம், அதுக்கு நீங்கள் போகிறதுக்கு தகுதி அடைகிறதுக்காக தான் காமச்சதையில் உட்காந்து கருகி போனவங்களுக்கு ஞான மழை பொழிந்து தூய்மையாக்கி தகுதிப்படுத்துகிறார். பாபாவை நினைக்க நினைக்க தூய்மையாகி ஃபரிஸ்தாக்களின் அல்லது தேவதைகளின் உலகத்தின் எஜமானராக போகிறோம் அப்படின்ற இந்த உண்மையான மந்திரத்துடைய போதை உங்களுக்கு இருக்கணும். ஸோ புது உலகத்தில் புருஷோத்தமராக ஆகிறதுக்காக இப்போ இந்த சங்கமயுகத்தில் அப்படி நம்மளை மாற்றிட்டு இருக்கிறார். பிகே கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஆத்ம உணர்வில் உட்காருங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை.
ஸோ மொத்தமே நம்ம வந்து 84 பிறவி தான் எடுக்கிறோம். அதை பற்றி ரகசியத்தை சொல்கிறாரு. ஆனால் மனிதர்களுக்கு தெரியாது, அதை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. எது கேட்டாலும் உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அனுமார் வந்து நெருப்பு இது காற்றுக்கு பிறந்தார்னா அதையும் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தான் ஞானன்ற மூணாவது கண்ணை கொடுத்து எது சரி எது தப்புன்னு பகுத்தறியக்கூடிய சக்தியை பாபா நமக்கு கொடுக்குறாரு. நாம் இப்போ சரியான காரியத்தை மட்டும்தான் பண்ணணும். அதுக்காக தான் சரி எது தப்பு எதுன்னு புரிஞ்சிக்கிட்ட பிறகும் தப்பு பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து இந்த எல்லையற்ற ஆஸ்தி அடையிறோம். அதுக்கு நாம் எல்லோரும் முயற்சி பண்ணணும். அவர் தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் புரிய வைங்க. அவர் ஒருத்தரை தான் நினைக்கணும், உங்களை ஆத்மானு உணருங்க. ஆத்மாவில் தான் சமஸ்காரம் இருக்குது. ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவிக்கு எடுத்துகிட்டு போகுது. ஒரு சிலர் குழந்தையிலே ஃபேமஸ் ஆகிட்டா புரிஞ்சுக்கலாம், முந்தைய ஜென்மத்தில் அந்த மாதிரி ஏதோ மிகப்பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்குது. ஏன்னா கர்மத்தின் கணக்கு, அதோடைய பலனை அனுபவிச்சே ஆகணும் இல்லையா. சொர்க்கத்தில் பாவக்காரியம் தான் பண்ண மாட்டோமே தவிர, சாப்பிட்றது தூங்குறது போகிற எல்லா காரியமுமே நம்ம பண்ணுவோம். அதை வந்து ராமராஜ்யம்னு சொல்கிறோம். ஸோ ராமராஜ்யத்தில் தேவதைகள் இருப்பாங்க, அவங்களுடைய நிழல் கூட பழைய உலகத்தில் வராது. லக்ஷ்மியோடைய ஜடச்சிலையோடைய நிழல் வேணால் வரும், உயிரோட்டமான லக்ஷ்மியோடைய நிழல் வராது. அப்படின்னு அர்த்தம் லக்ஷ்மி இங்கே வரவே மாட்டாங்க. கலியுகத்தில் இங்கே ஜென்மம் எடுக்க மாட்டாங்க, சொர்க்கத்தில் தான் ஜென்மம் எடுப்பாங்க. இந்த காலச்சக்கரம் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தூய்மை. தூய்மையாக இருந்தால் குமாரிகள் காலில் போய் எல்லோரும் விழறாங்க அப்படின்னா, பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள்னால் நீங்கள் எவ்வளோ தூய்மையாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப அன்பாக சன்னியாசிகளுக்கெல்லாம் கூட நீங்கள் புரிய வைப்பீங்க. அவங்கக்கிட்ட படிவத்தை கொடுத்தா பெரும்பாலும் ஃபில் பண்ண மாட்டாங்க. பிரம்மபாபா கேட்பாரோம், ஏன் நீங்கள் சன்னியாசம் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யணும் அப்படிங்கிறது தான் மன்மனாபவ மகாமந்திரத்துடைய அர்த்தம். எப்படி 24 மணி நேர காலச்சக்கரத்தில் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு இருக்குதோ, அதேமாதிரி பக்தி மார்க்கம்ன்ற இரவு 2500 வருஷம், ஞான மார்க்கம்ன்ற பகல் 2500 வருஷம். இதுதான் பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் தப்பாக கலியுகத்துக்கு 40,000 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம தான் எது சரி எது தப்புன்னு புரிய வைக்கணும். பக்தியின் பலனை கொடுக்கறதுக்கு தான் பகவான் பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கிறார். சன்னியாசிகள் விகாரத்தை விடுறதுக்காக குடும்பத்தையே விட்டு வந்தாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தில் இருந்துகிட்டே விகாரத்தை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையுமே சன்னியாசம் செய்கிறோம். ஸோ புது உலகத்துடைய காட்சிகள் பாபா நிறைய குழந்தைங்களை காட்டியிருக்கிறாரு. அது விகாரமற்ற உலகம். அப்படிப்பட்ட உலகத்தை, பூந்தோட்டத்தை சிவபாபா உருவாக்குறார். ஸோ அந்த சொர்க்கன்ற பூந்தோட்டத்துக்கு போகிறதுக்காக கலியுகத்தில் முள் மாதிரி இருக்கிற நம்மளை மலராக்கிறார். அதில் நம்பர் ஒன் முள் காபம். அதை வந்து கத்தியோடு ஒப்பிடலாம், கோபத்தை பூதத்தோடு ஒப்பிடலாம். தேவதைகளுக்கு இந்த காமம்ன்ற பூதமும் இருக்காது, கோபன்ற பூதமும் இருக்காது. அதனால் இரட்டை ஐப்சவாதிகளாக இருப்பாங்க. அப்படி தூய்மையாக இருந்த தேவதைகள் முன்னாடி தான் விகாரி மனிதர்கள் தலைவணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆகிறதுக்காகத்தான் நம்ம இங்கே இந்த படிப்பை படிக்கிறோம். மற்றபடி ஹடயோகத்தில் வந்து கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கும் நிறைந்தவர்கிட்டேருந்து எப்படி நீங்கள் ஆஸ்தி அடைய முடியும்? இது பாபா வந்து நரகமாக இருக்கிற இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றுறாரு. ஆனால் பணக்காரங்களுக்கு வந்து என்ன சொர்க்கம் இருக்குது, செல்வம் வேணுமா, மாளிகை வேணுமா, ஏரோப்ளேன் இருக்கா, எல்லாமே என்கிட்ட இப்போவே இருக்குது, எனக்கு இப்போவே தான் சொர்க்கம் அப்படின்றாங்க. காசு இல்லாதவங்களுக்கு தான் இது நரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீண்டும் வரலாறு நடந்தே ஆகும், திரும்ப நடக்கும், ஏழைகள் பணக்காரராக பிறப்பாங்க. ஸோ பாபா நம்மளை மீண்டும் இரட்டை கிரீடதாரியாக மாத்துறாருன்ற போதை இருக்கணும். சத்யுகத்தில் தேகத்தில் தூய்மையாக இருந்த நாம துவாபரகத்தில் தூய்மையை இழந்த காரணத்தினால கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி ஆகுங்க இல்லையா, அதன் மூலமாக மாயை வெல்லுங்க. மற்றபடி பக்தியில் சொன்ன மாதிரி இந்த சக்கரம் ஒன்று யாருடைய கழுத்தையும் வெட்டாது. நாம் இப்போ பிரம்மாவின் பகலில் இருக்கிறோம். இரவில் தான் வந்து கஷ்டமாக இருக்கும். தீவிரமாக பக்தி பண்ணி தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளும் நேரத்தில் காட்சி கிடைக்கிது அவங்களுடைய இஷ்ட தெய்வம்.
அது நாடகத்தின்படி தற்காலிகமாக அவங்களோட ஆசைகள் நிறைவேறதை தவிர பாபா எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அந்த விதியே அப்படி இருக்குது. பாபா வரதானத்தில் சொல்கிறாரு, இப்போ பாபாவுடைய மகிமையாக அன்பானவர் ஆனந்த கடல் அப்படி இப்படின்றீங்களா, அப்போ அவருடைய அன்பில் மூழ்கி நீங்களும் அன்பு கடலாக மாறணும். ஸோ எந்தளவுக்கு அன்பு கடலாக மாறணும்னா உங்கள் தொடர்பில் வர அத்தனை பேருக்கும் அந்த அன்பை அமைதியை ஆனந்தத்தை அனுபவம் பண்ணணும். ஸோ அப்போ அனைத்து தெய்வீக குணங்களின் சொரூபமாக இருக்கும்போது தான் பாபா வந்து உங்கள் மூலமாக வெளிப்படுவார். ஸோ அப்போ அனைத்து மகிமை அந்த தெய்வீக குணங்கள் சக்திகளின் அனுபவ மூர்த்தி ஆகணும், இல்லை சும்மா சொல்லக்கூடாது. ஸோ அந்த அனுபவத்திலே மூழ்கி இருக்கணும். ஸோ அப்போ தான் மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை ஏற்படுத்த முடியும். ஸ்லோகன், காரணத்துக்கு காரணம் சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை தெளி வைக்கிறதுக்கு பதில் அதற்கான நிவாரணம் சொல்லி அதை உடனே முடிக்கணும், அதாவது தீர்வு காணணும். பிறகு அமங்கலமான காரியத்தை கூட மங்களகாரியமாக மாற்றணும். ஓம் சாந்தி.